ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு அடிக்கடி சொல்லியிருக்கேன். நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கேன், அது காரணம் உங்க நீங்க கொடுக்குற விமர்சனங்கள் தான். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். திருப்பியும் வந்து ப்ரூவ் பண்ணிட்டீங்க தட் கண்டென்ட் வில் ஆல்வேஸ் வின்ங்கிறது. இது திருப்பியும் தைரியம் கொடுக்குது, மேலும் நல்ல நல்ல கண்டென்ட் பண்ணுங்கிறது. அண்ட் கண்டிப்பா எல்லாரும் எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டோம். தனிப்பட்ட முறையில கூட சொல்லிக்கிற அப்புறமா அதுக்கு டைம் ஆகும். பட் ஐம் ரியலி ஹாப்பி. ஏன்னா ஃபர்ஸ்ட் வீக் வந்து எல்லாரும் சின்ன பயம் இருந்தது, எல்லாரும் பேசணும், நிறைய படங்கள் வருது அப்படிங்கிறது. அது மீறி வந்து எனக்கு இவ்வளவு பெருசா வந்து படம் ஜெயிச்சுட்டு இருக்குன்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ப்ரொடியூசருக்கு நான் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். போன ஃப்ரெஷ் மீட்ல சொன்னேன், இந்த படம் வந்து சரியா வியாபார ரீதியில போகலன்னா கண்டிப்பா அவருக்காக எங்க ஒரு படம் பண்றேன். இப்போ சந்தோஷமா சொல்றேன், இந்த படம் கண்டிப்பா அவர் வியாபார ரீதியில நல்லா போவோம், ஜெயிப்பாரு. அப்படி இருந்தோ திருப்பி அவருக்கு என்ன பண்ண முடியும், நான் படம் பண்றேன். இது அவரோட பேஷன்னால வந்த ஒரே ஒரு விஷயம் தான். I'm ready to do whatever, என்ன சம்பளம் கொடுத்தாலும் நான் ரெடியா இருக்கேன் பண்றதுக்கு. I'm so happy with the producer. அவ்வளவு சூப்பரான ஒரு சப்போர்ட். அண்ட் ராம், நான் முன்னாடி கூட சொல்லியிருக்கேன், முண்டாஸ்பட்டில இருந்து தோர்த்துவேன் படம் பண்ணலான்ட்டு. இப்போ சந்தோஷமா இருக்கு இந்த மேடையில் அடுத்து முண்டாஸ்பட்டி டூ தான் சொல்லும் போது கண்டிப்பா நமக்கு இன்னொரு நல்ல படம் இருக்கு. ஏன்னா அந்த கதை எனக்கு தெரியும், சூப்பரான கதை. ஸோ வெயிட்டிங் ராம், சீக்கிரமா முடிச்சிருவாங்க. அண்ட் முனிஷ் பயங்கரம் ஹாப்பி. ஏன்னா இந்த கதை கேட்கும்போது ஒரு சின்ன பயம் இருந்தது, எப்படி இது ஃபுல்ஃபில் பண்ணுவார் இந்த கேரக்டர். பட் ஸ்பாட்ல அந்த நம்பிக்கை இருந்தது அவர் பெர்ஃபார்ம் பண்ணும்போது. அண்ட் இன்னைக்கு பப்ளிக் மத்தியில் பயங்கரமான ஒரு ரிசப்ஷன் கிடைச்சிருக்கு. நீங்கள் சூப்பராக ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க முனிஷ், கங்க்ராட்ஸ். முனிஷ் நானும் மறுபடியும் என்னோட கம்பெனி எல்லோரும் படம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மூணாவது காம்பினேஷன் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் நான். ரொம்ப ஹாப்பியாக எனர்ஜெட்டிக்காக இருக்கு. இருக்கிற மேடையில் இருக்கிற அத்தனை பேருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஐ திங்க் வெரி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் இண்டஸ்ட்ரி. அண்ட் முக்கியமாக வந்து இண்டஸ்ட்ரி ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கு இந்த டைமில். என்னதான் காம்படிஷனில் வந்தாலும் செக்கச்சவந்த வானம், பரியரும் பெருமாள், 96, ராட்சசன், தொடர்ந்து மக்கள் வந்து நாலு படத்துக்கு நல்ல கலெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ மக்கள் வந்து நல்ல படங்கள் பார்க்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இது எனக்கு தெரிஞ்சு சினிமா கிடைச்ச வெற்றி, நல்ல சினிமா கிடைச்ச வெற்றி. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த 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 நாலு படங்கள் லிஸ்ட்டில் நாங்களும் இருக்கோங்கிறது ரொம்ப ரொம்ப பெருமையாகவும் இருக்கு, சந்தோஷமா இருக்கு. Very happy to be here. Thank you. Thank you so much. And Kandipa, we'll see again with some good content, with some commercial content as well. Thank you. பிரதர், ராம்குமார் உடைய படம், அதாவது முண்டாஸ்பட்டி டைரக்டர் தான் இந்த படம் பண்ணியிருக்காரு. பொதுமக்கள் ஷாக் ஆகிறது முன்னாடி உங்கள்கிட்ட அந்த கதை வந்துருச்சு, அது எப்படி இருந்துச்சு? ராம்குமார் இப்படி ஒரு படம் சொல்லும் போது, ஏன்னா பார்த்தோம் எங்களுக்கே ராம்குமாரா பண்ணியிருக்காரு அப்படின்னு உங்களுக்கு எப்படி இருந்தது? எனக்கு ஒரு சின்ன ஷாக் இருந்தது. ஏன்னா ஆரம்பிக்கும் போதே அவர் சொன்ன மாதிரி ஒரு ஃபோலோ சார் அப்படியே டெட் பாடி அங்கே தடுக்கும் அப்படின்னு ஆரம்பிச்சாரு. அப்படியே பார்த்தேன், என்ன ராம் சொல்றீங்க அப்படின்னா. ஸோ எனக்கு ஒரு சின்ன ஐடியா இருந்தது, ஒரு சீரியஸாக தான் பண்ணியிருக்காரு. பட் இந்த அளவுக்கு வந்து சீரியஸாக பண்ணியிருப்பாருன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. பட் ஒரு விஷயம் என்னன்னா, நாங்கள் பேசும்போது கதை முடியும் போது ஒரே ஒரு விஷயம் பேசுவோம், இது எல்லா ஆடியன்ஸும் பார்க்கணும், ஃபேமிலி ஆடியன்ஸும் பார்க்கணும். ஸோ விஷுவல்ஸ் வந்து ரொம்ப கொடூரமான விஷுவல்ஸ் இருக்கக்கூடாது. பட் அதே சமயத்தில் பயம் வந்து இதே அளவுக்கு இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு சங்கர் அண்ட் ராம் அதை சேர்ந்து வந்து பிரில்லியண்டாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் அங்கே தான் படத்தோட வெற்றிக்கு முக்கியமான காரணம். ஏன்னா நிறைய லேடிஸ் பார்க்குறாங்க படத்தை, குழந்தைகள் பார்க்குறாங்க படத்தை. ஸோ ஐ திங்க் தட் இஸ் த ரீசன் ஃபார் த விக்டரி. அண்ட் நீங்க ஒரு காப் ஃபேமிலியில இருந்தே வந்தவர், இந்த படத்தை ஒரு ஃபுல் லெங்க் காப் ஸ்டோரியில பண்ணிருக்கீங்க, இது அப்பாவுடைய ரெஃபரன்ஸ் ஏதாவது இருந்ததா, அவருடைய இன்புட்ஸ் ஏதாவது இருந்ததா? அப்பாவுக்கு ரொம்ப நாள் ஆசை என்னன்னா, அடிதடியான ஒரு போலீஸ் ஆஃபீஸரா நடிக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா அவரெல்லாம் போலீஸ் ஜாயின் பண்ணதே சினிமா பார்த்துதான். பட் அப்பா கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு படம் இருக்குன்னு சொன்னா பயங்கர எனர்ஜி ஆயிட்டாரு. இல்லப்பா, நீங்க நினைக்கிற மாதிரி அடிதடியான போலீஸ் தான் கிடையாது, போலீஸே வேணாம் நினைக்கிற ஒருத்தன், அப்படி 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 இப்படி அப்படின்னாரு. இல்ல எல்லாம் நல்லா வர கோலப்படாதீங்கன்னா என்னன்னா, பாடி லாங்குவேஜா வந்து அவர்கிட்ட எதுவும் டிஸ்கஸ் பண்ணல. பட் ஒரு சின்ன வயசுல இருந்து ஒரு போலீஸ் ஃபேமிலியில வளர்ந்ததுனால அதோட பேக்ரவுண்ட் என்ன, அதுல என்ன பாசிபிலிட்டி, சீனியர் ஜூனியருக்கு இருக்க ரிலேஷன்ஷிப் என்ன, என்னெல்லாம் சாத்தியம், என்ன மாதிரி டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு, ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ், டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் என்ன, ஒரு ஸ்டேஷனுக்குள்ள போகும்போது அதோட அட்மாஸ்பியர் என்ன, இதெல்லாம் சின்ன வயசுல நமக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு பயங்கரமா ஹெல்ப் பண்ணிச்சு. அண்ட் சில காம்ப்ளிகேட்டட் கேசஸ் தான் வந்து அப்பாவோட சின்ன வயசுல டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன், சின்ன வயசுல நிறைய சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிச்சு. பட் இந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன், அப்பாவோட எக்ஸ்பீரியன்ஸஸ் நிறைய, ஐ மீன் ரியல் கேசஸ், ரொம்ப ரொம்ப வித்தியாசமான விஷயங்கள்லாம் வந்து இப்போதான் எழுத ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ ஃபியூச்சர்ல கண்டிப்பா அப்பான்னு நினைக்கிற மாதிரி ஒரு படம் பண்ணா அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா ஸ்கிரீன் கொண்டு வரேன் நான் ஸ்ட்ராங் நம்புறேன். அண்ட் அது எப்போ பிரதர் ரெடி ஆகும், எப்போ எழுத ஆரம்பிச்சிட்டீங்களா, எழுதி போயிட்டு இருக்காங்க? கிட்டத்தட்ட முடியும் போது அப்பா நாளைக்கே பண்ணாங்கிறாரு. நான் இல்லை இல்லை, என்ன கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா ஒரு போலீஸ் படம் பண்ணியிருக்கோம், டைம் ஆகும். பட் அகைன் கதை எழுதுறது ரொம்ப ஈஸி, அதை டைரக்ட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி ஸ்க்ரீன்ல கொண்டு வரது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது வந்து ஒரு நல்ல டைரக்டரால மட்டும்தான் முடியும். அண்ட் ஐ திங்க் அது கொஞ்சம் டைம் இருக்கு, ரொம்ப யோசிச்சு பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஓகே, அடுத்து வெண்ணிலாக்க பிடிக்கொடு, அதுக்கப்புறமா வேலையிலன்னு வந்து இல்லை வந்துட்டா வெள்ளக்காரன், இந்த மாதிரியான படங்கள்லாம் நாங்கள் ஃபுல்லாக உங்களை ஜோபியெல்லாம் பார்த்தோம். இந்த படத்தை ஃபுல் ஹீரோயிசம் இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்டோரி, இது வந்து விஷ்ணு விஷாலுடைய கேரக்டர்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கான ஒரு டைமா இருக்குமா, இல்லை வர படங்கள் எப்படி எதிர்பார்க்கலாம்? இந்த படத்துல எனக்குன்னு தனிப்பட்ட ஹீரோயிசம் கிடையாது, கதையில ஹீரோயிசம் இருந்தது, அந்த கேரக்டருக்கு ஹீரோயிசம் இருந்தது, அதனால தான் நான் இந்த படம் பண்ணேன்.
அண்ட் ஐ திங்க் அது பயங்கரமா ரீச் ஆயிருக்கு ஆடியன்ஸ் மத்தியில். ஏன்னா நாங்க தியேட்டர்ல பாக்கும்போது உண்மையாவே சொல்றேன், ஃபர்ஸ்ட் டைம் எங்க அப்பாவும் படம் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியா ஆடியன்ஸோட, ஏய் உனக்கு கிளாப்ஸ் கிடைக்கிறா அப்படின்னாரு. நான் சொன்னேன் அது எனக்கு இல்லப்பா, அது ஸ்கிரீன் பிளே கிடைக்கிற கிளாப்ஸ். பட் ஒரு அப்பா பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப சந்தோஷப்பட்டாரு, அந்த சந்தோஷத்தை நான் ரசிச்சேன். அதுக்கு வந்து ராம்க்கு ரொம்ப நன்றி சொல்றோம், ஏன்னா அவரு அந்த அந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்கிரீன் பிளே வந்து வச்சிருந்தாரு. அண்ட் ரொம்ப பெருமையா இருக்கு. பட் ஐ வாண்ட் டு டூ லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் மூவிஸ். என்னோட அடுத்த படம் சில்வர் பட்டி சிங்கம், அதுலயும் ஒரு போலீஸ் தான், ஆனா கான்ஸ்டபிள். எவ்வளவு சீரியஸா இருப்பானோ அவ்வளவு அதுல ஜாலியா இருப்பேன். சோ கண்டிப்பா ஒரு வெரைட்டி கொடுக்கணும்னு என்னோட ஆசை. பட் ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கிட்டேன், என்னோட ஸ்ட்ரென்த் வந்து டிஃப்ரெண்ட் கண்டென்ட். அது திருப்பி திருப்பி நான் வந்து அனலைஸ் பண்ணும்போது அது வந்து வெளியாகப்படி குழு, நீர் பறவை, முண்டாஸ் கொட்டி, இன்டர்நெட் நாளை, என்னைக்கு வந்து ராட்சசன், எப்போலாம் இதை பண்ணிருக்கணும் அப்போலாம் மிஸ் ஆனதில்லை. சோ இன்னமும் ஸ்ட்ராங் ஆயிட்டோம் மென்டலி. இந்த ஸ்ட்ராங் கண்டென்ட்டை மட்டும் நம்ம விடவே கூடாது, ஏன்னா பத்திரிகை நண்பர்கள் இது பயங்கரமா ரசிக்கிறாங்க, ஆடியன்ஸும் இது பயங்கரமா ரசிக்கிறாங்க. சோ அது மட்டும் விடவே மாட்டேன். Thank you so much. Thank you so much. Thank you so much. Thank you.